नाथायैव नमः पदं भवतु नश्चित्रैश्चरित्रक्रमैः भूयोभिर्भुवनान्यमूनिकुहनागोपाय गोपायते कालिन्दीरसिकाय कालियफनस्फारस्फटावाटिका रङ्गोत्सङ्गविशङ्कचङ्क्रमधुरापर्याय चर्या यते श्रीमती महांद महादेशिकाय नमः श्री दशावतार स्तोत्रத்திலுள்ள 10வது பத்தியத்தை இப்போது நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் 10வது பத்தியமா இருந்தா கூட இது 9வது அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தை பற்றிய வர்ணனையை உடையது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் பத்தியம் மிச்ச 8 9 பத்தியங்கள் மாதிரியே கிருஷ்ணனுக்கு நம்முடைய நமமுக்தி விதேயமகின்ற ரீதியில் நமஸ்காரம் நமகான்ற பதம் அந்த பதமானது கிருஷ்ணனுக்கு மட்டுமே போய் சேரட்டும் எப்படிப்பட்ட கிருஷ்ணன்னு பல லீலைகள்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு லீலையை மட்டும் விஸ்தரிக்கிறார் அந்த யமுனா நதியில் அதை கலுஷப்படுத்திய காளிய பாம்பு அந்த அதனுடைய சிரசில் நடனம் பயில்வது போல் நடனமாடிய அந்த ஒரு லீலை அந்த லீலையை மட்டும் குறிப்பிட்டுட்டு அப்படிப்பட்ட குஹனா கோபன் குஹனான்னு சொன்னால் வேஷத்தை தரித்து உண்மையில் கிடையாது ஒரு வேஷம் தரித்து கொண்ட அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு நம்முடைய நமஸ்காரமானது உரித்தாக வேண்டும் அப்படின்னு அழகாக சாதிக்கிறார் ஒரு ஒரு பத்தியமும் பல அர்த்தங்களை உடையது இந்த 15 நிமிஷம் நம்ம வச்சுருந்துக்கிறது ஏதோ கொஞ்சோண்டு விஜாபிக்கின்ற ரீதி தான் அனைத்தையும் சொன்னால் ரொம்ப பெருசாகிடும் அதனால் எவ்வளவு அடியினால் கிரகிச்சிக்க முடியாதோ மந்த புத்தி கேட்டதோ அதை மந்த வாக்கை வச்சுட்டு அடியன் பகிர்ந்துக்கிறேன் மிச்சத்தை வியாக்கியானத்தை படித்து அவ்வளவா அனுபவிச்சுக்க வேண்டியது இப்போ இதில் ரெண்டு கிரியாபதம் இருக்குது கோபாயத்தே ஒன்று இன்னொன்று பவத்து முதல்ல கோபாயத்தே அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் கோபாயத்துன்னு வச்சுட்டு சத்திரந்தமாக வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டோம்னா கோபாயத்தேனா காக்கின்றவனுக்குன்னு அர்த்தம் ஆகிடுறது அப்படி பார்த்தோம்னா ஒரே ஒரு கிரியாபதம் தான் பவத்து ஆக கடவது ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம் எது ஆகட்டும் நமஃபதம் நமக என்கின்ற சொல் நமகன்ற சொல் பயன்படுத்தினோம்னா சம்ஸ்கிருதத்தில் எதை குறித்து யாரை குறித்து அந்த நமகன்ற பதம் பயன்படுத்துகிறோமோ அந்த பதமானது சதுர்த்தி பக்தி எடுத்துக்கணும் அதனால்தான் அந்த இந்த பத்தியத்தில் கோபாயதே குஹனா கோபாய யதே அப்படின்லாம் முடிஞ்சிருக்கு நாதாய இப்படிப்பட்ட பதங்கள்லாம் இருக்குது எல்லாமே கிருஷ்ணனுக்கு விசேஷம் அதாவது கிருஷ்ணனை குறிக்கக்கூடிய சொற்கள் நகன அஸ்மாக்கம் நக நமஃபதம் பவது நம்முடைய நமக என்கின்ற சொல்லானது உக்தியானது ஆக கடவது யாருக்கு நாதாய ஏவ நாதாயைவன் ஆயிடுது இப்போ வெறும் நாதகந்தனை போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் சில நியமங்கள் உண்டு நாமைக்க தேசம் நாம கிரகணம் நாமைக்க தேசிய நாம கிரகணம்னு இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயன்பாடு ஏன்னா நாத்தகன்றது இப்போது ரங்கநாதனை தான் இங்கே நாத்தகன்னு குறிப்பிட்டார் ஏன்னா ஆரம்பத்தில் இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தில் ஆரம்பிக்கச்சு அந்த ரங்கநாதன்தான் இத்தனை விதமான வேஷத்தை போட்டுண்டு அவதாரங்கள் பண்ணினான்னு சொன்னார் அப்போ நாத்தாயன்னு சொன்னதுனால அந்த ரங்கநாதாயனும் அர்த்தமானது சித்திக்கிறது அதான் சுவாமியினுடைய ஒரு ஜீனியஸ் நாதாயைவ அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே கிருஷ்ணன் நாதனான கண்ணனுக்கு அல்லது ரங்கநாதாயன்னு வச்சுக்கலாம் அப்போ நாதாய ஏவ நாதனான கண்ணபிரானுக்கே நமஃபதம் நக நக நமஃபதம் பவது எப்படிப்பட்ட கண்ணன் அவன் அப்படின்னு கேட்டால் குஹனா கோபாய குஹனா போத்ரி பவித்ரிகிருதன்னு அங்கேயும் அந்த வேறு அவதாரங்கள்லேயும் அந்த சப்தத்தை சுவாமி பயன்படுத்தியிருக்கார்
வராக அவதாரத்துக்கு. அது மாதிரி வச்சு குஹனா கோபாய, குஹனானா ஒரு போலி அப்படின்னு சொல்லி, அதாவது சுவாபாவிகமாக கிடையாது ஏறிட்டு கொள்வது. அப்போ ஒரு இடைய வேஷம் போட்டுண்டு பகவான் இருந்தான் கிருஷ்ணாவதாரத்தில். அப்படி குஹனா கோபாய, கோபகான்ற சப்தம், கோபகானா கௌஹர்ட், கோபாயன்ற சதுர்த்தி பக்தி. அப்போ இடையன் மாதிரி வேஷம் போட்டுக்கொண்ட அந்த கிருஷ்ணனுக்கு இந்த நம்முடைய நமஸ்காரமானது இருக்கட்டும். மேலும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், காலிந்தீ ரசிகாய காலிய பனிஸ்பாரஸ் பட்டாவாட்டிகா ரங்கோத்சங்க விஷங்க சங்கிரமதுரா பரியாய சரியாக யதே. காலிந்தி ரசிகாய, அதை வச்சுப்போம் தனியாக. காலிந்தி ரசிகாயன்னு சொன்னால், காலிந்தின்னு யமுனைக்கு பெயர். அந்த யமுனை நதி மேலே பகவானுக்கு ஒரு ஆசை உண்டாம். அவனோட லீலைகள்னா அந்த யமுனை சாட்சியாக, யமுனா சாட்சிக்க இம்போர்ட்டன்ட் சுவாமி கோபாலம்சத்தில், யௌவனம் யுவானம்னு. அந்த யமுனை மீது இவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் உண்டு. ஒருவேளை யமுனையும் அந்த கருமை நிறம், பகவானும் கருமை நிறம்னால எப்பவுமே நமக்கு நம்மளை மாதிரி இருக்கவளை பார்த்தா ஒரு ஒரு சாமியம் ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிப்போம். நம்மளை வெளிதேசத்துக்கு போனால் நாம் வந்து இந்தியன் அல்லது ஹிந்துன்னு வச்சுப்போம். உள்ளூரில் வந்து பார்த்தா மறுபடியும் நம்ம தமிழ் அப்படின்னு மாதிரி பார்த்துக்கிறது மாதிரி, ஐடென்டிட்டியை பார்த்துக்கிற மாதிரி பகவானுக்கு அந்த காலிந்தி மேலே ஒரு ஒரு விசேஷமான ஒரு ஒரு பற்றுன்னு வச்சுக்கலாம். காலிந்தி ரசிகாய, அல்லது யமுனை நதி இவனை சுவைத்ததுன்னு வச்சுக்கலாம் தோன்றது. அப்படிப்பட்ட காலிந்தி ரசிகாய, அதற்கு பிறகு இது ஒரே சொல்லுது, காலிய பனிஸ்பாரஸ் பட்டாவாட்டிகா ரங்கோத்சங்க விஷங்க சங்கிரமதுரா பரியாய சரியாக. இதே நன்னா வாசிச்சா ஒரு தாளம் போடுற மாதிரி அழகாக வருது. அந்த மாதிரி அமைச்சிருக்கார் சுவாமி. இது ஒரே சமஸ்தபதம். இது காலிய அப்படின்னு சொன்னால் அந்த காளியன் பாம்பு, பனி பனி தான் பாம்புன்ற சொல், பணம்னா ஹூடு, அந்த பாம்போட தலை இருக்கு இல்லையா அதுக்கு பணம்னு பெயர், விரிஞ்சு இருக்குச்சு. அப்போ பணத்தை உடையது பனி. இன்னும் கூட நம்ம ஆந்திராவில் நிறைய பேர் பனிப்பிரசாதம்லாம் பேர் வச்சுப்பா. பனின்ற வார்த்தையை கர்நாடகாலையும் ஆந்திராலையும் வச்சுக்கிறா, பனி பனின்னு. காளிய பனி அப்படின்னு சொன்னால் அந்த காளியன் பாம்பு. ஸ்பார ஸ்பட்டா, ஸ்பார ஸ்பட்டான்னு சொல்லிச்சு. ஸ்பாரம்னா விரிந்தது. நம்ம வரதராஜ விஞ்சேஷத்தில் 36வது பத்தியத்தில் நம்ம சுவாமி அழகாக அந்த பதத்தை பயன்படுத்தியிருக்கார். ஸ்பாரே க்ஷணேபி மிஷதி த்வயி நிர்நிமேஷம் அப்படின்னு அங்கே பகவான் யோசிச்சுட்டு இருக்கச்சேவே, இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கச்சேவே, அவனுடைய விரிந்த கண்கள், அப்படி விரிந்த கண்களோடு இமை கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கச்சே அவனுடைய தயையானது காப்பாற்றி விடுன்னு அழகாக அங்கே சொன்னார். அப்போ ஸ்பார ஈக்ஷண, அதான் ஸ்பாரேக்ஷணே, விரிந்த கண்கள்னு அந்த அர்த்தத்துக்காக அதை விஞ்ஞாபித்தேன். அப்போ இங்கே ஸ்பார காலிய பனி ஸ்பார, என்னது பட்டா, ஸ்பாரஸ் ஸ்பட்டான்னு வரைச்சு அந்த படம், அதாவது அந்த தலை, ஸ்பாரஸ் பட்டா. அதுவே வாட்டிகா, வாட்டிகானா வாட்டிகா ரங்க. வாட்டிகான்றது சொல்லணும்னு கேட்டால் ஒரு நாட்டிய சம்பந்தப்பட்ட மண்டபம். வாட்டிகா ரங்கன்னு சொன்னால் நடனம் ஆடுவதற்கு ஏற்ற ஒரு மண்டபம் வச்சுக்கலாம், ஒரு தலம். உத்சங்கன நடுவில், அதனோட மத்தியில் விஷங்க சங்கிரம, விஷங்க சங்கிரமன்னு சொன்னால் விஷங்கன்னு டவுட் இல்லாமல், ஏன்னா ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாமல் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அப்போ தான் அது பூர்த்தியாக இருக்கும். இதுவோ ஒரு மூவிங் ஸ்டேஜ், இது அதில் நம்ம ஆடணும்னு சொன்னால் நிறைய சாமர்த்தியம் வேணும். அப்போ அந்த மாதிரி இடத்துல பகவான் ஆடினான். விஷங்க சங்கிரம, சங்கிரமம்ன்றது ஆட்டத்தை நடனத்தை குறிக்கிறது. அப்போ அச்சமின்றி பயமின்றி அவனுடைய நடனமானது இருந்தது. அந்த துரா பரியாய சரியாயாக, துரானால் இது பெரும் பெரும் செயலாது, அதாவது இந்த மாதிரி ஒரு நடனத்தை ஆடுறதுக்கு பெரிய ஒரு சாமர்த்தியம் வேணும். அது மாதிரி பரியாயம்னா அதை போன்றுன்னு அர்த்தம், பரியாய வாச்சி அப்படின்னு சொன்னால் சினனம் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இந்த துரானா இது ஒரு பெருஞ்செயல், இதுக்கு பரியாய சரியாயாக, சரியானா செயல், தினச்சரியா அப்படின்னா ஆக்டிவிட்டி. அப்படி பரியாய சரியாக யதே, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவனாக செய்பவனாக இருப்பவனுக்குன்னு அர்த்தம். இந்த யதே ஒரு சுவாரஸ்யமான இது, இனு கதம்னு தாத்து ஆக்சுவலாக, அது
சத்ரந்தம் யத்னாயி அதனுடைய சதுர்த்தி யதே ஆக மொத்தம் யதேனா செய்பவனாக செய்பவனுக்குன்னு அர்த்தமாகுது. இப்படிப்பட்ட செயல்களை செய்பவனுக்கு குகனாகோபாய நாதாய ஏவ நக நமஃபதம் பவதுன்னு சொன்னார். மேலும் காலிந்து ரசிகாயின்னு சொன்னார். அதற்கு மேலே பூயோபிஹி சித்திரைஹி சரித்திரக்கிரமைஹி அமூனி புவனானி கோபாயதே. பூயோபிஹி மிகுதியான பூய சப்தம் அதனுடைய திருத்தியா விபக்தி பகுவச்சனம். சித்திரைஹினா ஆச்சரியமான, சரித்திரக்கிரமைஹி சரித்திரக்கிரமைஹின்னு சொன்னால் இவனுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், இவனுடைய அந்த சேஷ்டங்கள் அதனுடைய கிரமம்னா அதனுடைய முறைகளால் அமூனி புவனானி கோபாயத்தை இந்த உலகங்களை காக்கின்றவனான அப்படின்னு அர்த்தமாக இருந்தப்போ. அப்போது கிருஷ்ணனுக்கு நம்முடைய நமஸ்காரமானது உரித்தாக வேண்டும், அவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்ட கிருஷ்ணன் சொன்னால் பூயோபிஹி சித்திரைஹி சரித்திரக்கிரமைஹி அமூனி புவனானி கோபாயத்தே காலிந்தி ரசிகாய எல்லாம் சதுர்த்தி பக்தி. அப்புறம் காளியப்பனி ஸ்பரஸ்பட்டா ஸ்பாரஸ்பட்டா வாட்டிக்க வாட்டிகா ரங்க உத்சங்க விஷங்க சங்கிரம துராபரியாய சரியாக யதே குகனாகோபாய நாதாய ஏவ நக நமஃபதம் பவது. இதில் கோபாலாச்சார சுவாமி வந்து இந்த காளிய நடனம், கிருஷ்ணன் எவ்வளவோ லீலைகள் பண்ணான், இதுக்காக இந்த காளிய நடனத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால் ரொம்ப ரெண்டு மூணு விஷயங்களை மேற்கோள் காட்டுறார் அவர். அந்த விஸ்தாரத்துக்கு நம்ம போகலை, ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறதில்ல. என்ன லீலா சுகர்னு ஒருத்தர் கிருஷ்ண அனுபவத்தில் ரொம்ப மிகுதியான அனுபவத்தை உடையவர் பெற்றிருந்தவர். அவர் தன்னுடைய இதில் இந்த காளிய இதுக்கு வரைச்சு விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம் கிருஷ்ண கிருஷ்ணா ஹினா விபுகுன்னு அழகாக மூணு கிருஷ்ண சம்பந்தத்தை கொண்டு வரார். அந்த சந்தர்ப்பத்தில் விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம்னு, தூஷிதாம் கிருஷ்ணாம்னா அந்த நதியை குறிக்கிறது, கலங்கடிக்கப்பட்ட அந்த நதி, அதை பார்த்தார் யார், கிருஷ்ணா. எதனால் கலக்கமானது ஏற்பட்டதுன்னு கேட்டால் கிருஷ்ணாஹினா அஹினா பாம்பு, கிருஷ்ணாஹின்னு சொன்னால் விஷப்பாம்பு அல்லது அந்த கொடிய காளியன், அந்த கருமை நிறத்தையுடைய காளியனால் அப்படின்னு அழகாக அங்கே சொல்லியிருக்கார். நம்முடைய சுவாமி தேசிகனும் தன்னுடைய யாதவாபிஜயத்தில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லிச்சு, மனசை தான் அந்த காளிந்தி இதுவாகும் அல்லது அந்த காளியனாகவும் பாவிச்சுட்டு நம்முடைய மனசை பகவான் என்ன பண்ணுறான்னா அதன் மீது நடனமாடி அதனுடைய விஷத்தன்மையெல்லாம் போக்கணுமா, அதற்காக அவன் அந்த காளியின் மேலே அந்த நடன பயிற்சியை மேற்கொள்கிற மாதிரி அழகாக இங்கே சாதிக்கிறார். நம்முடைய மனசை சொல்லிச்சு அதை அந்த கிருஷ்ண பாம்பு கிருஷ்ண சர்ப்பத்தை காட்டிலும் அது ஒரு கொடியதான ஒரு ஒரு வஸ்துன்னு அழகாக சொல்லி, அதனால் நம்முடைய மனசில் மர்தனம் பண்ணுறதுக்காக மனோமர்தனியன்னு அழகாக நம்முடைய கோபாலாச்சார சுவாமி காண்பிக்கிறார். அப்படி பகவானுடைய திருவடி அந்த மனசை போட்டு அதை மேலே நர்த்தனம் ஆடணும். எவ்வளோ மகானுபாவர்களுக்கு அந்த கிருஷ்ண நர்த்தனத்தையே அவள் சாட்சாத்காரம் பண்ணியிருக்கா, மதுசூதன சரஸ்வதி அந்த மாதிரி இருக்கக்கூடியவ, ஊத்துக்காடு வெங்கடகவி இவாளை போரி இவர்களை போன்ற மகானுபாவர்களுக்கு பகவான் அவர்களுக்கு அந்த நர்த்தனங்களை அவனாக அவளுக்கு அவர்களுக்கு சாட்சாத்காரமாக பண்ணி கொடுத்துருக்கான் அப்படிப்பட்ட கிருஷ்ணன். நமக்கும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அவன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பத்தியத்தினுடைய அன்மயம் என்னன்னு கேட்டால் குயிக்காக பார்த்துட்டோம். இருந்தாலும் பூயோபிஹி சித்திரைஹி சரித்திரக்கிரமைஹி அமூனி புவனானி கோபாயதே, மிகுதியான தம்முடைய ஆச்சரியமான செயல்களால் இந்த அனைத்து உலகங்களையும் காக்கின்றவனாக இருக்கக்கூடிய காளிந்தி ரசிகாய யமுனை நதியில் ஒரு சுவையை உண்டவனாக கொண்டவனாக காளிய பனி ஸ்பாரஸ்பாட்டிகா ஸ்பாரஸ்பட்டாவாட்டிகா ரங்கோத்சங்க விஷங்க சங்கிரம துரா பரியாய சரியாக யதே. அந்த காளிய சர்ப்பத்து மேலே அந்த அற்புதமான நடனத்தை ஆடி இதே போன்ற பலவிதமான செயல்களை வீர தீர செயல்களை செய்த அந்த கிருஷ்ணனுக்கு குகனா கோபாய ஒரு வேஷம் போட்டுக்கொண்ட கோபாலனாக வேஷம் போட்டுக்கொண்ட நாதாய ஏவ ரங்கநாதாய அல்லது கிருஷ்ணனாக நமஃபதம் போது நம்முடைய இந்த நமஸ்காரமானது உரித்தாக வேணும்னு சொன்னார். இதில் இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ரொம்ப அற்புதமான விஷயம், சூக்ஷமான விஷயம், நம்முடைய கோபால சுவாமி அன்பில் கோபாலாச்சாரியர் காண்பிக்கிறார். இதை பகவன் நாம இதில் கிருஷ்ணனுடைய நாமத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டு, அதை பாஷ்யக்காரன் காண்பிச்சிருக்கார் கீதா பாஷ்யத்தில். அபீதி ஸ்தவத்தில் நம்முடைய சுவாமி ஏழாவது பத்தியத்தில் ரமா தைத ரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனார்தன த்ரியுகநாத நாராயணா
அப்படின்னு அழகாக அங்கேயும் அந்த கிருஷ்ண நாத பதங்களை பயன்படுத்தியிருக்கார். நாமஸ்மரணம் பகவானுடைய நாம சங்கீர்த்தன்றது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அது எல்லாரும் பண்ணணும், பண்ணி அந்த அனுபவத்தை அடையணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த பத்தியத்துக்குண்டான அர்த்தத்தை இதோட அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு வரக்கூடிய பத்தியத்தில் நம்ம கல்கி அவதாரத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷிகாய நமஹா.